ஓம் சத்பொருட்ராஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரட்சோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் சனிப்பயிற்சிக்கான பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கூடிய இந்த சனிப்பயிற்சி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலையான தோற்றமும் முறையான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் பெருமளவு செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சுருக்கமாகவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய மகர ராசியில் சனி பகவான் பயிற்சியாகி வர்றது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவானும் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்தார்னு வைங்களே பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல செய்திகள் வரும் இப்போ சில வீடுகளில் பாருங்கள் சில வீடு பல வீடுகளில் வந்து பெற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது அப்பாவை பற்றி பெருசாக நினைக்காமல் இருக்கிறது அல்லது அப்பாவை பற்றி தப்பாக நினைக்கிறது அல்லது மற்றவங்கக்கிட்ட பெற்றவங்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய அது ஒரு ஃபேஷன் நாகரிகம் அப்படிங்கிற பெயரில் பெற்றவர்களை தாழ்த்தி பேசுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விலகி பெற்றவர்களையும் பெரியவர்களையும் மதிக்கக்கூடிய பண்பு பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அமையும் அதே சமயம் பிள்ளைகளுடைய உழைப்பு பிள்ளைகளுடைய எதிர்கால சிந்தனைகளை நல்வழியில் படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக கன்னிராசிக்கு அமையும் கன்னிராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே அமைதியான வகையில் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாங்க குறிப்பாக அயல்நாடு போகக்கூடிய நாமளும் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் விருப்பம் இருந்தும் நிறைவேறாமல் இருக்கிற பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் ஆகாய பயணத்தை அற்புதமாக கொடுப்பார் சந்தோஷமாக கொடுப்பார் சில பேருக்கு சாதகமாகவே அந்த பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் மாணவர்கள் அதாவது உத்தியோகத்துக்காகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத விட கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் ராசிக்கு அமைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எடுத்துக்கலாம் மாணவர்களை வந்து படி படி அப்படின்னு அறிவுரை சொல்லாமலேயே தனக்குத்தானே கல்வியின் மீது நாட்டமும் ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கலை கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு அல்லது கலை சார்ந்த துறைகளில் வந்து அதிகபட்சமான முயற்சி எடுத்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி திடீர் திருப்பங்களையும் திடீர் பிரபல்யங்களையும் அயல்நாட்டு பயணங்களையும் அடிக்கடி வழங்கக்கூடிய வாய்ப்பாக சனி பகவான் கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல செல்வங்களையும் நல்ல நல்ல பெருமைகளையும் பிறந்தா இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் வந்து மனசார வாழ்த்தக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் வந்து விருப்பப்படக்கூடிய அளவுக்கு பெற்றோருடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியாக அமையும் இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை நாம கணிச்சு சொல்றோம் சாஸ்திர ரீதியாக கணிச்சு சொல்றோம் அப்படிங்கிறத விட தின தேவதை படி கணிச்சு சொல்றோம் அப்படிங்கிறத விட வருட தேவதை படி கணிச்சு சொல்றோம் அப்படிங்கிறத விட சங்ககால பாடல் படி எடுத்துட்டோம் அப்படின்னா பஞ்சமத்தில் சனி வந்தால் பல விதத்தில் மாற்றம் வரும் தாக்குதல்கள் அகன்றுவிடும் தன வரவு கூடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை பாடல் நமக்கு சொல்லி வச்சிருக்குது உங்களுக்கு தன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத தடைகள் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தடைகளை தகத்தெறிந்து தடை இல்லாத தனவரவும் பணவரவும் தாராளமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் பஞ்சமத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது பல விதத்தில் நம்ம வந்து எதிரியாக நினச்சிட்டு இருப்போம் அல்லது ஒன்றுக்குமே ஆகாதவர் நினச்சிக்கிட்டு இருப்போம் அல்லது எந்த விதத்திலும் நமக்கு பயன் அற்றவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அவங்க மூலமாக கூட உங்களுக்கு ஆதரவும் அனுகூலம் சம்பளமும் ஆதாயமும் அதிகபட்ச நல் உதவியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமத்தில் சனி இருந்ததுன்னு வைங்களே பொதுவாகவே இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா இந்த கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் அல்லது மன கசப்புக்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் ஆனால் குடும்பத்தில் வந்து பெரிய அளவுக்கு பிரிவு வாராத ஒரு சூழ்நிலையும் இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமத்தில் மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து அதில் வந்து சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாழ்க்கையில் வந்து தடைகள் வரலாம் சிரமங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலான நேரத்தில் கூட சீரான முடிவெடுக்கக்கூடிய தெளிவையும் அந்த தெளிவான முடிவை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் இதே புதன் பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால பொன் பொருள் புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் இருந்துருந்து வைங்களே அந்த பிரச்சனைகள் அந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களையும் சந்தோஷங்களையும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் சகோதர வகையில் ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருப்பார் பெத்தவங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய பிள்ளைகள் பெருமையாக பேசக்கூடிய சூழல்களை அடுத்தடுத்து வழங்கிக்கிட்டு இருப்பார் நீண்ட நாள் கடன் தொல்லை இருந்து நினைவீங்களே அந்த கடன் தொல்லை வேலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் நீதியான வகையில் தான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் நீதித்துறையில் உள்ளவங்க அதாவது சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட நீதி சம்பந்தப்பட்ட காவல்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில காவல் உயர் அதிகாரிகளுக்கும் ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆதரவும் அனுகூலமும் அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட நாம சொந்த தொழில் பண்ணலாங்கிற ஆசை வந்து ஒரு சில பேருக்கு அடி மனசில் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த அடி

சிறு தொழில் அல்லது குடிசை தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த தொழிலில் உள்ளவங்க மிகப்பெரிய பெரும் தொழிலை சந்திக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளை ஐந்தாம் இடத்துல சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் நிதர்சனமாகவே நம்பலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால கல்விக்கு மேலே இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த கலை சார்ந்த ஈடுபாடு பலிதமாகக்கூடிய சூழல் அல்லது ஏற்கனவே கலை தொழிலில் இருந்து கூட நல்லது ஒரு நிலை கிடைக்காம கவலைப்பட்ட பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு திடீர் பிரபல்யம் கலை உலகத்தில் எவ்வளவு பிராபலங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு மிகப்பெரிய பிரபல்யங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்து சனி பகவான் அமைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மட்டுமல்ல சனி பகவான் சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் நான்கு கிரகங்கள் பெரிய கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை மட்டுமே அதிகப்படியாக உண்மையாக உங்களுக்கு கிடைக்க செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அது தன்னுடைய சொந்த வீடாக மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு சொந்த வீடாகவும் ஆட்சி பெற்ற ஆளுமை வீடாகவும் இருக்கிறதுனால அதிகாரத்தோடு உங்களுக்கு ஆதாயங்களையும் அரசியல் ரீதியாக பெரிய பெரிய மாற்றங்களையும் நீண்ட காலமாக மறைக்க முடியாத மிகப்பெரிய பிரபல்யங்களையும் நிச்சயமாகவே கொடுப்பார் கொடுப்பார் ஒரு சில திதிகளில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் வந்து மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாத மிகப்பெரிய பிரபல்யங்களையும் அடமானம் வைக்காத சொத்துக்களையும் அதாவது ஒரு நேரத்தில் சொத்து வாங்குறோம் ஆனால் மறு நேரத்தில் வந்து அடமானம் வைக்கக்கூடிய சூழல் வரும் இல்லையா அந்த மாதிரி சூழல்களை அடியோடு தவிர்த்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஐந்தாம் இடத்து சனியில் ஐந்தாம் இடத்து சனி பகவானால் வாங்கப்படுகிற இந்த அசையா சொத்துக்களை அடமானம் வைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட உறவு வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புக்கள் விலகக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பாரு மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய இன்னும் ஆழமான ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கே தெரியாமல் உங்களிடம் உள்ள திறமைகளையும் பெருமைகளையும் அருமையாக எடுத்துச் சொல்ல கூடிய ஐந்தாம் இடத்தை சனியாகத்தான் கன்னிராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மகரத்தில் ஐந்தாம் இடத்தில் பூர்வ முன்னைய புத்தரஸ்தானத்தில் இருக்கிறார் உண்மையோ அதே அளவுக்கு வந்து புத்தர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சுபகாரியம் நடந்தேறக்கூடிய சுப நிகழ்வு நடக்கக்கூடிய பாக்கியங்களை ஐந்தாம் இடத்து சனி பகவான் கொடுப்பார் அதே சமயம் திருமண வயதை தாண்டியவர்களுக்கும் திருமண வயதை கடந்து திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணமாகி அதாவது மனமாகி இருமனம் இணைந்து திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு மனதான வைபத்தில் வந்து இஷ்டம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாடி போனால் கூட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் திருமணம் ஆக வரைக்கும் திருமணம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவலைப்படுவோம் திருமணமாகி சில ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் புத்தர பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை வரும் இல்லையா அந்த மாதிரி புத்தர பாக்கியம் இல்லாத பாக்கியவதி பாக்கியவதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான பேரை இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமாக இருக்கிறதுனால புத்தரத்திற்கு ஐந்தாம் இடம் காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமான அழகான அருமையான அறிவான புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக கருப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பிறக்கிற குழந்தை வந்து கருப்பாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு பொறுப்பாகவும் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறப்பாகவும் வழங்கக்கூடிய சிறப்பாகவும் வளரக்கூடிய சிறப்பாகவும் வாழக்கூடிய வாய்ப்புகளோடு புத்தர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான புத்தர பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் பூர்வ புனியத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களையும் சிறப்பாக வழங்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கூடிய உங்களுடைய கன்னிராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய சிறப்புகளையும் பலன்களையும் நாம் பார்த்தோம் ஆனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறாரு எந்த ஸ்தான பலத்தோடு வந்துட்டு எந்த ஆட்சி அமைப்போடு இருக்கிறாரு எந்த சுபக்கிரக சேர்க்கை அல்லது பாபகரக பார்வையோடு இருக்கார் த வச்சு அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட விருப்பப்படுறேன்